இந்த மாதம் எண்டு அண்டு பிப்ரவரி மாதம் என்னென்ன படம் வந்து தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகுங்கிறதா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர ஜனவரி 25ஆம் தேதி பத்தான் ஷாருக் கான் தீபிகா படுகோன் வந்து நடித்த படம் ஒரு பேன் இண்டியா வந்துல சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஆக்ஷன் த்ரில்லருங்கிற மாதிரி தான் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. அது வந்து ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்தது ஜனவரி 26ஆம் தேதி த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் ஒரு தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதை வந்து திருப்பதி பிரதர்ஸ் அதாவது லிங்குசாமி சார் தான் வந்து டேரக்ட் ஆக்சுவலி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ படம் எப்படி என்னங்கிறத வந்து படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது பிப்ரவரி 3 மொத்தம் வந்து 4 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ரன் பேபி ரன், ஆர்ஜே பாலாஜி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் வந்து ரொம்ப புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்து ரெண்டாவது பொம்மை நாயகி, யோகி பாபு நடித்த படம். ஒரு குழந்தையோட சேர்ந்து வந்து நடிச்சிருக்காரு ஒரு ஃபேமிலியாக. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்னு நினைக்கிறேன். படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அடுத்து மூணாவது படம் மைக்கேல், சுதீப், விஜய் சேதுபதி, வரலட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரா ஃபைட் போட்டால் எப்படி இருக்கும், ராவாக சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. அண்டு இதுக்கு வந்து சாம்சியஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பிப்ரவரி 3 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு பார்க்குற வகையில் தூண்டுற மாதிரி தான் ட்ரைலர் இருந்துச்சு. அடுத்து கிரேட் இண்டியன் கிச்சன், இதுவும் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடித்த படம். இந்த படம் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு பெண்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ட்ரைலரில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களது ரெண்டு படம் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகுது. ரன் பேபி ரன்னும் வந்து அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் பிப்ரவரி 3 மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது பிப்ரவரி 10, பிப்ரவரி 10 வந்து 2 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து தாதா, கவின் அண்டு வந்து அபர்ணா தாஸ் வந்து நடித்தது. ட்ரைலர் நல்லா ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது ரெண்டாவது படம் காசே தான் கடவுளடா, அகில உலக சூப்பர் ஸ்டார் அண்டு பிரியா ஆனந்த், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு ஃபன் ட்ராமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு எப்படிங்கிறது. அடுத்தது பிப்ரவரி 17ஆம் தேதி வாத்தி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. தனுசார் நடித்த படம். ட்ரைலர் நல்லா ஒரு புதுசாக ஒரு வாத்தியார் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து பேசக்கூடிய படமாக இருக்கும். அடுத்தது பிப்ரவரி 24ஆம் தேதி அது வந்து பார்டர், அருண் விஜய் வந்து நடித்த படம். ரொம்ப நாளாக வந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க படம். ஸோ ஃபைனலி வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது. நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படம்லாம் எப்படி இருக்கும் எப்படி என்னங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்கும் படத்தை வந்து பார்க்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த இதில் எந்த படத்துக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.